வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் எனது யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் தமிழ்ச்செல்வன். மகாபாரதமும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் மகாபாரதத்தில் மறைந்திருக்கும் தத்துவம் என்ன என்பதை பற்றிய பதிவாக இந்த காணொளி அமைந்திருக்கும். இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் புரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக சொல்லப்படும் மகாபாரத கதையை இன்றும் நம் அனைவராலும் ரசிக்கப்படுவதற்கு காரணம், அக்கதையில் வரும் சம்பவங்கள் யாவும் இன்றைய கால சூழ்நிலைகளுக்கும் ஏற்றதாகவே அமைந்திருப்பதாகும். நட்பு, காதல், அன்பு, வீரம், பகை, குரோதம், துரோகம் என அனைத்து உணர்வுகளையும் அழகாகவும் அழுத்தமாகவும் சொல்லப்பட்டுள்ள மகாபாரத கதையில்தான் மனித பிறப்பின் இரகசியங்களும் தத்துவங்களும் ஒளிந்து கிடக்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறிய உபதேசங்களை ரசித்த அளவிற்கு நாம் யாரும் வாழ்வின் வளர்ச்சிக்கு அக்கருத்துக்களை எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. மனித பிறப்பின் இரகசியம் என்னவென்று கேட்டால் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி அறிந்திருந்தால் அவர்கள் மனிதர்கள் அல்லாமல் மகான்களாக மாறியிருப்பார்கள். உதாரணத்திற்கு ரமண மகரிஷி அவர்கள், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் மற்றும் ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள், மேலும் பல நிறைய மகான்களையும் கூறலாம். மனித பிறப்பின் இரகசியம் என்னவென்று கேட்டால் பிறவாமை என்ற நிலையே நம் மனித பிறப்பின் இரகசியமாகும். இதை திருவள்ளுவர் கூட ஒரு குறள் மூலம் நமக்கு கூறியிருக்கிறார். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, மனித பிறப்பின் துன்பத்திற்கான காரணம் அறிந்து முக்தி என்னும் பிறவாமை நிலையை மனிதன் அறிந்து அதை நோக்கி செயல்பட வேண்டும் என்பதே ஆகும். முக்தி என்னும் பிறவாமை நிலையை எவ்வாறு அடைவது என்று கேட்டால், நமக்குள் உயிராக அல்லது ஜீவனாக இருக்கும் ஆத்மாவை இறைவனோடு சேர்ப்பதுதான் முக்தி அடைவதாகும். அதாவது, நமக்குள் இருக்கும் ஜீவாத்மாவை இறைவனான பரமாத்மாவோடு சேர்ப்பதாகும். இதற்கும் மகாபாரதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், மகாபாரத கதாபாத்திரங்களுக்கும் மற்றும் மகாபாரத கதையின் உட்கருத்துக்களையும் நாம் தெரிந்து கொண்டால் மகாபாரத கதைக்கும் முக்தி நிலை என்று சொல்லக்கூடிய மனித பிறப்பிற்கும் உள்ள ஒற்றுமை புரியும். மகாபாரத கதையை ஒரே வரியில் கூட சொல்லிவிடலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதுதான் இது மகாபாரத கதையின் கருவாகும். நாம் மழலையாக இப்பூமியில் பிறக்கும் பொழுது தூய்மையான மனதுடன் பிறப்போம். கள்ளம் கபடம் இல்லாமல் வளர்வோம். அப்பொழுது நம் மனசு என்ற ஆத்மாவும் சுத்தமாகவே இருக்கும். நாம் வளர வளர நமக்குள் தோன்றும் ஆசை, மோகம், இச்சை, இதனால் வெளிப்படும் பொறாமை, துரோகம், வெறுப்பு, இதைத்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் என்று சொல்கிறாங்க. புனிதமாய் இருக்கும் நம் மனதை தீய எண்ணங்களாலும் கெட்ட பழக்கங்களாலும் ஆட்கொள்ளப்படுகிறது. இப்படி நம்மை அடிமைப்படுத்தும் தீய எண்ணங்களை வென்று நம் மனசுன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை தூய்மையாய் வைத்து கொள்வதற்கு தான் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று சொல்கிறாங்க. அவ்வாறு நம் மனதை தூய்மைப்படுத்தி விட்டால் முக்தி நிலையை அடைய இறைவன் அருள் புரிவார். மனதையும் ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தாமல் இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் மனிதனாக பிறந்து பல துன்பங்களை அனுபவிக்கின்றனர். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். அதாவது, தூய்மையான மனதுடன் பிறக்கும் குழந்தை தீய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு அடிமையாக்கப்பட்டு பிறகு அந்த தீய எண்ணங்களிலிருந்து விடுபடுவதே இந்த வாக்கியத்தின் அர்த்தமாகும். மனித பிறப்பின் இரகசியமான பிறவாமை என்ற முக்தி நிலையை எப்படி மகாபாரத கதையோடு ஒத்துப்போகிறது என்று பார்த்தோம். இப்பொழுது மகாபாரத கதாபாத்திரங்களோடு எப்படி ஒத்துப்போகிறது என்பதையும் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் மிக முக்கியமான பகுதி மகாபாரத போர். இந்த யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த போர் எனவும் அதில் தர்மம் வென்றதாகவும் கதை அமைந்திருக்கும். 100 சகோதரர்களை கொண்ட கௌரவர்களுக்கும் 5 சகோதரர்கள் கொண்ட பஞ்சபாண்டவர்களுக்கும் இடையே நடந்த இந்த போரில் கௌரவர்களின் பக்கம் பிதாமகரான பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், சகுனி மற்றும் மாவீரன் கர்ணன் இருந்தார்கள்.
பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் வாசுதேவ கிருஷ்ணன் இருந்தார். இந்த கதாபாத்திரங்களுக்கும் நம் உடலுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் உண்டு. நம் உடலின் சில பகுதிகளை மகாபாரத கதாபாத்திரங்களாக முதலில் சொல்லிவிடுகிறேன், பிறகு விரிவாக சொல்கிறேன். இரத்தத்தை கர்ணன் எனவும், எலும்புகளை பீஷ்மர் எனவும், மூளையை துரோணாச்சாரியர் எனவும், உயிரை திரௌபதி என்றும், மனதை சகுனி அல்லது கிருஷ்ணர் எனவும், நம் உடலில் உள்ள ஐம்புலன்கள் பஞ்ச பாண்டவர்கள். நம் உடல் பஞ்சபூதங்களால் உருவானது. அப்படி உருவான நமது உடலில் உள்ள ஐந்து புலன்களை பஞ்ச பாண்டவர்கள் எனவும், அந்த ஐந்து புலன்களை அடக்கி ஆளும் சக்தியான உயிர் அல்லது ஜீவனை திரௌபதி எனவும் சொல்லுவாங்க. பகல் மற்றும் இரவை கொடுக்கும் சூரியன்தான் நம் இதயம். இதயத்தால் தூய்மையாக்கப்படும் இரத்தம்தான் கர்ணன். மகாபாரத கதைப்படி சூரியனின் புத்திரன் கர்ணன் ஆவான். இரத்தத்தை ஏன் கர்ணன் சொல்கிறேன்னா, இரத்தம் உடலுக்கு எப்பொழுதும் நல்லதைத்தான் செய்கிறது. ஆனால் கோபம் மற்றும் தீய சிந்தனைகள் உருவாகும் பொழுது இரத்தமானது இரத்த கொதிப்பு போன்ற நோய்களால் உடலுக்கு தீங்கை விளைவிக்கின்றது. கர்ணனும் அதுபோலதான். கர்ணனை கர்ணனாக பார்த்தால் சிறந்த வீரனாகவும் கொடையாளி நல்லவனாகவும் தெரியும். ஆனால் துரியோதனின் நண்பனாக கர்ணனை பார்த்தால் அதர்ம செயல்களுக்கு துணை நிற்பவனாகவே தெரியும். கெட்டவனோடு சேரும் பொழுது கெட்டவனாகிறான் கர்ணன். இரத்தமும் அதுபோலதான். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகும் பொழுது உடலுக்கு கெடுதலை விளைவிக்கின்றது. அதனால்தான் கர்ணனை இரத்தம் என்று சொல்கிறாங்க. பிதாமகர் பீஷ்மரை எலும்பு என்று சொல்லியிருந்தேன். மகாபாரத கதைப்படி பீஷ்மர் அஸ்தினாபுர ராஜ்யத்திற்கு அரணாகவும், தான் விரும்பும் பொழுதே இறப்பானது அவரை நெருங்கும் எனவும், எளிதில் வெல்ல முடியாத வீரன் எனவும், வெள்ளை நிற தாடியுடன் பல தலைமுறை வாழ்ந்தார் எனவும் சொல்லப்பட்டிருக்கும். எலும்பும் அதுபோலத்தான். வெள்ளை நிறத்தில் நம் உடலுக்கு அரணாக முதுகெலும்பாகவே இருக்கின்றது. மேலும் எலும்பை எளிதில் அழித்துவிட முடியாது. அதனால்தான் பீஷ்மரை எலும்புடன் ஒப்பிட்டு சொல்கின்றனர். குரு துரோணாச்சாரியரை மூளை என்று சொல்லியிருந்தேன். மகாபாரத கதைப்படி துரோணர் அனைத்தும் அறிந்த ஆசிரியராகவும், மகன் மீது அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டவராகவும் சொல்லப்பட்டிருக்கும். நம் மூளையும் அதுபோல நல்லது கெட்டது என அனைத்தையும் சிந்திக்க தெரிந்ததாக இருந்தாலும், சில நேரங்களில் மனசு சொல்வதை கேட்டு மூளை திறனற்றதாக இருந்து விடுகிறது. துரோணரும் அதுபோலத்தான். மகன் மீது கொண்ட பாசத்தால் கடமை தவறியவராகவும் இருப்பார். அதனால்தான் மூளையானது துரோணாச்சாரியாரோடு ஒப்பிட்டு சொல்கின்றனர். மனதை கிருஷ்ணர் எனவும் சகுனி எனவும் சொல்லியிருந்தேன். மகாபாரத கதைப்படி கிருஷ்ணர் தர்ம வழியிலும், சகுனி அதர்ம வழியிலும் செல்பவர்களாக சொல்லப்பட்டிருக்கும். நம் மனசும் அப்படிதாங்க. சில நேரத்தில் அன்பு, பாசம், இரக்கம், கருணை என நல்லதையே நினைக்கும். சில நேரங்களில் கோபம், காமம், வெறுப்பு, பழிவாங்கும் உணர்ச்சி என யோசிக்கும். அதனால தான் நம்ம மனசை கிருஷ்ணனோ அல்லது சகுனியாவோ சொல்லப்படுகிறது. நீங்களும் உங்கள் மனசை கிருஷ்ணராக வச்சுக்கணுமா இல்லை சகுனியாக வச்சுக்கணுமா அப்படின்னு யோசித்து முடிவெடுங்க. மகாபாரத கதாபாத்திரங்களை யார் யாருன்னு சொல்லிட்டேன். அவர்கள் நம் உடலை எப்படி இயக்குகிறார்கள் தெரியுமா? 100 சகோதரர்கள்னு சொல்லக்கூடிய கௌரவர்கள் எல்லாம் நமக்குள் அல்லது நம் மனதிற்குள் சகுனியின் தலைமையில் உதிக்கின்ற தீய சிந்தனைகள். நான் ஒரே வார்த்தையில் தீய சிந்தனைகள் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அதற்குள் நம் உடலை கெடுக்கும் பலவிதமான தீய செயல்கள் அடங்கும். இப்படி நம்மை கெடுக்கும் தீய செயல்களை ஐம்புலன்கள் உதவி கொண்டு, அதாவது பஞ்ச பாண்டவர்களான ஐம்புலன்கள் உதவியில் நம்மை அந்த தீய பழக்கத்திலிருந்து வென்று நம் உயிர் அல்லது ஜீவன் சொல்கிற திரௌபதியை காப்பது தான் இப்படி மகாபாரத கதை வடிவில் நமக்கு சொல்லப்படும் தத்துவம் ஆகும். இதுவே மனித பிறப்பின் இரகசியமும் தத்துவமும் ஆகும். மற்றும் ஒரு மகாபாரத கதாபாத்திரம் இன்னும் உயிருடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்தான் அஸ்வத்தாமன். மகாபாரத கதைப்படி அஸ்வத்தாமன் கௌரவர்களுடன் இருந்ததாகவும், போரில் விதிகளை மீறி செயல்பட்டதால் அவர் கிருஷ்ணரின் சாபம் பெற்று எப்பொழுதும் நோய்களுடன் வாழ்வார் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் போல நாம் மனதையும் உயிரையும் தூய்மைப்படுத்தாமல் வைத்து கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் மனித பிறவை எடுத்து துன்பப்படுவோம் என்பதைத்தான் அஸ்வத்தாமன் வடிவில் நமக்கு சொல்லப்படும் தத்துவமாகும். மகாபாரதம் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறைத்து வைத்திருக்கும் அற்புத காவியம். அதை நம் வாழ்வில்
வளர்ச்சிக்கும் மனித பிறப்பின் நோக்கத்திற்கும் பயன்படுத்துங்கள். நம் இந்திய பாரதம் வருங்கால இளைஞர்களையும் குழந்தைகளையும் நம்பித்தான் இருக்கிறது. அவர்களின் மனதிற்குள் தீய சிந்தனைகள் என்று சொல்லப்படும் கோபத்தில் ஆரம்பித்து மது அருந்துதல் மற்றும் பழிவாங்கும் உணர்ச்சி, பாலியல் வன்கொடுமைகள் போன்ற எண்ணங்களை உதிக்காமல் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களை நல்லவர்களாக வளர்ப்பதும் பெற்றோர்களின் கடமை. நல்ல சிந்தனைகளை மட்டுமே விதையுங்கள், நல்லதொரு பாரதத்தை உருவாக்கிடலாம். இதுபோன்ற மகாபாரதம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.